அனைவருக்கும் வணக்கம். தேனருவி சமூக தொடர்பு ஊடகம் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே குழந்தையினுடைய மனநிலை பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்மனமே ஒரு மனிதனுடைய அறிவு, அவனுடைய படிப்பு கடவுளை நோக்கி அவனை வழிநடத்தி செல்லாது. மாறாக எளிய உள்ளம், எளிமையான மனநிலைதான் இறைவனை நோக்கி நம் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சில நேரங்களில் நம்முடைய அறிவை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பொழுது நாம் நினைக்கக்கூடிய அல்லது நாம் விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் நம்முடைய அறிவு நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு பெற்றுத்தராது. ஆக இந்த அறிவை கடந்து நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எளிமையான மனநிலை, இதைதான் கடவுளை நோக்கி நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் இன்றைய நாள் நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவது, ஆண்டவரே அல்லது தந்தையே உம்மை போற்றுகின்றேன், ஏனென்றால் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று. ஆண்டவர்தான் அல்லது ஆண்டவர் இயேசுதான் இறைமகன் என்று தன்னை வெளிப்படுத்திய பொழுது அந்த யூத சமூகத்தில் இருந்த படித்தவர்கள், மறைநூல் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் ஆண்டவர் இயேசுவை மீட்பராக, மெசியாவாக ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அவரை ஆண்டவராக கண்டுகொள்ளவும் இயலவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்ல செயல்கள், அவருடைய பணிவாழ்வு, அவருடைய நல்ல செயல்பாடுகள் அனைத்தும் ஏழை எளிய பாமர மக்களுடைய உள்ளத்தை தொடக்கூடியதாக இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவை கடவுளுடைய மகனாக, மீட்பராக அவர்கள் கண்டுகொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்மை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம். நமக்கென்று அதிகாரம் இருக்கின்றது, நமக்கென்று சில கடமைகள் அல்லது பொறுப்புகள் இந்த சமூகத்தில் பார்க்கக்கூடிய பொழுது நல்லொரு அந்தஸ்தில் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய அறிவு அல்லது படித்தவனாக இருக்கக்கூடிய பொழுது நம்முடைய அறிவு என்று சொல்லக்கூடியது நம்மை ஏழை எளிய மக்களுடைய உணர்ச்சியை, அவர்களுடைய மனநிலையை, அவருடைய வாழ்வை உணர்ந்து கொள்ள தடையாக இருக்கின்றது. ஆகவேதான் அதிகமாக படித்தல் அல்லது அதிக அறிவு பெற்றிருத்தல் என்று சொல்வது கூட ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்வை தவறான திசைக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். உண்மையை ஏற்க, உண்மையை மறுக்க அது நமக்கு துணையாக இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் வழியாக ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவது போல அவரை கண்டடைய, உண்மையை நம்முடைய வாழ்வில் கண்டடைய, அது ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலிருந்து இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கின்றார். மன்றாடுவோமா? அன்பு ஆண்டவரே, இதோ என்னுடைய படித்த அல்லது உயர்ந்த என்னுடைய சிந்தனை என்ற ஒரு நிலைப்பாடில் நான் ஒருபோதும் இராமல் ஏழை எளிய மக்களுடைய மனநிலையை பெற்று பிறரில் கடவுளை காண, பிறரில் அவருடைய வாழ்வின் பணிகள் ஒவ்வொன்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டுணர்ந்து அவர்களுக்கு வந்த ஒரு நல்லதொரு பணியை இந்த உலகில் நான் செய்ய தேவையான அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றேன்.